நான் ரிவீல் பண்ண மாட்டேன், போக போக பாருங்க. என்னோட ஃபர்ஸ்ட் படமே இப்படி அமையும் நான் நினைச்சே பார்க்கல. ஸோ டூடி ப்ரொடக்ஷன்ஸ், முத்தையா சார், கார்த்தி சார், எவ்ரிபடி, பெரிய தேங்க்ஸ். அண்ட் யுவன் சார், இந்த படத்தில் ஒரு பாட்டு வேறு கொடுத்துருக்காங்க, பாட மதுரை வீரன் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ. அப்புறம் என் ஆட வச்ச ஷோபி மாஸ்டர், ஜானி மாஸ்டர், சாண்டி மாஸ்டர். அது ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா அவங்க மாதிரி பேசி பார்க்குறது அந்த மாதிரி நிறையா பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்லாங் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் முத்தையா சார் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க, ஏடிஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க, அண்ட் கொஞ்சம் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஜாலியாக இருந்தது, ஈஸியாக நல்லா தான் இருந்தது. சில வார்த்தை புரியாததெல்லாம் சார் சொல்லி கொடுப்பாரு, முத்தையா சார். அவர் என்ன, அவர் பேசுறது புரியணும்னே இல்லை, அவர் பாடி லாங்குவேஜ் சும்மா பார்த்தே நமக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும். ஸோ அது மாதிரி டவுட்லாம் எதுவும் கேட்கல. ஆனால் சாரோட வேலை பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு ஆக்சுவலி சமந்தா ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட ஒர்க் அண்ட் அவங்களோட க்ரோத் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அவங்க ஃபஸ்ட் பண்ண படத்துலையும் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ சீரீஸ் பண்ணதுலேயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ சமந்தா, ஐ லுக் அப் டு.